வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா December 10 ஃப்ரைடே. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே வந்து ஏறிட்டுருக்கு. ஒரு 37,000 ரேஞ்ச் மேலே சடனாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ரைஸ் ஆகும்போது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் கேண்டிலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துட்டு பை அட் 37,051 அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு. மேலே ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் 37,143.60 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட் தான். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு 12 PM வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே போச்சு. ஆஃப்டர் ஒரு 12 PM தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு கொஞ்சம் டவுன்ஃபாலில் இறங்குது. இறங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ரெக்கவரி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரு 1:30 அப்புறம் தான். ஸோ இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஆக்சுவலி இப்போ 1:30 ஓப்பன் ஆகும். இந்த டயத்துக்கு அப்புறம் தான் மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, வால்யூமும் கொஞ்சம் மாறுது. குளோபல்னுடைய இம்பேக்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் சடனாக மார்க்கெட்னு வந்து கொஞ்சம் மூமெண்ட் காட்டுது. ஃப்ரைடே மார்க்கெட் வீக் ஆஃப், அதனாலேயே என்னென்னு தெரில. ரொம்பவே வந்து ஆக்சுவலி இன்றைக்கும் ஃப்ரைடே ஓப்பனிங்லேருந்து ஃபுல்லாக மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுனில் தான் இறங்குச்சு, பட் ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டில் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1:30 அப்புறம் மார்க்கெட்னுடைய வால்யூம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. 12 PM கொஞ்சம் மார்க்கெட் மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, பட் ஒரு 1:30 அப்புறம் தான் மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் நமக்கு ஒரு 1:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் வந்து வந்திருக்கு. ஸோ பை கால் வந்துருச்சு அப்படின்றனால இப்போ கேண்டில்ஸ்னுடைய கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நமக்கு வந்திருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா பை அட் 37,051. இந்த சார்ட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், என்ன பாயிண்ட்டில் எடுக்கலாம், டார்கெட்ஸ் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், ஒரு ஃபஸ்ட் டார்கெட்னா எவ்வளோ, செகண்ட் டார்கெட்னா எவ்வளோ, ஸ்டாப்லாஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி என்ன பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அப்படியே ஒரு கால்ஸாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் வீடியோ ஒரு 10 செகண்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கால் ஜென்ரேட் ஆகிற முன்னாடி எப்படி இருந்துச்சு, கால் ஜென்ரேட் ஆனோன்னா எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்ரிடே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கால்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டு மாறுறதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 1:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ வந்திருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க்கட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் கேண்டிலினுடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். ஸோ எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே கேண்டில் கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி யார் வேணாலும் பார்த்தாலே ட்ரேட் பண்ணணும். இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் போகுது அப்படின்னா நாம் இப்போ பேங்க் நிஃப்டியாக பை பண்ணலாம். அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு அதிலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் பை அட் 37,051, ஃபஸ்ட் டார்கெட் 37,143, செகண்ட் டார்கெட் 37,236. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்ஸ்னால் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ்னால் கீழே ரெட் கலர் லைன், அந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12 PM அப்புறம் நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட் பை கால் இந்த கால் தான். ஸோ இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 3 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 3 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா பையிங் பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து டவுன்லேயே தான் ட்ரேடிங் போகுது, மார்க்கெட் ரைஸ் ஆகலை. ஸோ இது டேரெக்டாக போயிட்டு ஸ்டாப்லாஸ் போயிட்டுருக்கிறாங்க தான் இல்லட்னா மேலே டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணிட்டு போகுதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் ஆர்ட்டி இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ கால் ஜெனரேட் ஆனது ஒரு 1:30 அப்புறம் 37,051. ஸோ தொடர்ந்து பையிங் ரேஞ்சு தான் இருந்துச்சு. கொஞ்சம் டவுனில் போனாலும் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து மேலே வந்து 2:30 ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு 2:35. அதுக்கடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் அகெயின் ரைஸ் ஆகுது. இப்போ ரைஸ் ஆனதில் செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் ஃபியூச்சரில் பை கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 37,000 கால் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு அர்த்தமணி ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ நமக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 37,050 தான் பை கால் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு 37,000 அர்த்தமணி மாதிரி தான். ஒரு அர்த்தமணியில் உங்களுக்கு ஒரு கால் ஜெனரேட் ஆனால் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். இதில் 3:30 ரேஞ்சில் பை கால் வந்திருக்கு. 4:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணலாம். டேரெக்ட் ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் தருது.
உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில்னுடைய கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது வந்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்த்தா எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் அதிலே வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.